ஹலோ கைஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீ எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ரீ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுனதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட்ஸை வந்து நீங்கள் உங்களோட காலேஜுக்கு வந்து கொரியர் பண்ணணும். இதில் வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் ஷீட்டில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஆன்சரை நீங்கள் தப்பாக எழுதிட்டனாலோ, இல்லை ஒரு வேர்டை மாற்றி எழுதிட்டாலோ, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒன்று அடித்து எழுதிட்டாலோ, இந்த மாதிரியான எந்த ஒரு இன்புட்டும் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா உங்களோட ஆன்சர் ஷீட்டில் வந்து கொடுக்கக்கூடாது. அண்ட் இன்கேஸ் அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா டிஜிட்டலாக அனுப்பின பிடிஎஃப்க்கும் நீங்கள் ஃபிசிக்கலாக அனுப்பின ஆன்சர் ஷீட்டுக்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. இன்கேஸ் அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபெயிலுங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்கை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.